கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய இனிய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவன் இன்றைக்கும் நம்மோடு கூட இருந்து இடைபடுவாராக. பரலோகத்திலே நீங்களும் நானும் போகிற பொழுது உயர்ந்த ஒரு அந்தஸ்திலே, பரலோக ராஜ்யத்திலே நாம் போகத்தக்கதாக ஆண்டவர் அருள் புரிய வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் ஒரு காரியத்தை தியானிப்போம் வாங்க, இல்லையா? அப்போது நம்ம இதுவரைக்கும் நிறைய விஷயங்கள் பேசிட்டோம், அது தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிரும், இல்லையா? அப்போ பரலோகத்தில் அந்தஸ்துகள் இருக்கிறது, அதை குறித்து யாராவது என்ன பிரதர் எனக்கு தெரியலையே அப்படின்னா, இதுக்கு முந்தின நிகழ்ச்சிகளை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம், இல்லையா? சரி, இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, பூரணராக போகிறதற்கு, பரலோகத்தில் முழு அந்தஸ்தோடு போகிறதற்கு மூன்றாவது நமக்கு வேண்டியது, அல்லது மூன்றாவது நாம் எதில் ஜெயம் பெற்றிருக்கணும், எதில் தேறி இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, வாசிப்போம், பொறுமையிலே நாம் தேறி இருக்க வேண்டும் என்று யாக்கோபு 1:4 வாசிக்கிறோம். நீங்கள் ஒன்றிலும் குறையுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி. பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது, பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. ஆமென். அப்போது ஒன்றிலும் குறையாக இருக்கக்கூடாது, நீங்கள் ஒன்றிலையும் நிறைவு, எல்லாவற்றிலையும் நிறைவுள்ளவர்களாக இருக்கணும். அப்போ பைபிள் தெளிவாக சொல்லுது நமக்கு, நீங்கள் எதுலேயுமே குறைஞ்சிடாதீங்க. அப்போ குறைவுள்ளவர்களுக்கு என்ன செய்ய, அதை ஏன் நம்ம இன்றைக்கி நிறைய பேர் தியானிக்க மாட்டேங்கிறோம்? நல்ல தெளிவாக சொல்லுது, ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாக இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி. ஒரு மற்ற மொழிபெயர்ப்பில், பொறுமையிலே நீங்கள் பூரணராக இருக்கும்படி. பொறுமைங்கிறது வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருள். ரெண்டு விஷயம் பார்த்துருக்குறோம். என்னது பார்த்தோம்? தான தர்மத்திலே நாம் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும், பாஸ் ஆகியிருக்கணும். அடுத்தது நற்கிரியைகளிலே அது அடுத்து பாஸ் பண்ணிடணும். இப்போ அந்த 7 சப்ஜெக்டும் பாஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து பரலோகத்தில் பூரணமாக்கப்பட முடியும். அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, சாதாரண விஷயம்தான், இல்லையா? ரொம்ப நம்மளால் முயற்சி பண்ணால் முடியும். இப்போ மூணாவதாக பைபிள் என்ன சொல்லுது, யாக்கோபு 1:4, நீங்கள் எதுலேயுமே குறைவுள்ளவர்களாக இருக்கக்கூடாது, பூரணராகவும் நிறைவுள்ளவர்களாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி, பொறுமையானது உங்களுக்குள்ளே பூரணமான கிரியை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. இந்த இது கண்ணுக்கே தெரியாத ஒரு 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 கனி அல்லது சுபாவம் அல்லது ஒரு வரம் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். இது வெளியே தெரியாது, இல்லை? சில பேர் நினைப்பாங்க, என்ன பார்க்குற காலம் ஒரு மாதிரி அமைதியாகவே இருக்கார், அவர் பொறுமையாக இருப்பார், இல்லையா? ஜபத்துக்கு நம்ம ஜபிச்சு ஆண்டவர் சமூகத்தில் ஒரு காரியத்தை வைக்கும்போது பொறுமையோடு காத்திருக்கணும். 40:1 கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார். ஆமென். அப்போ பொறுமையாக நம்ம காத்திருக்கணும் கர்த்தருக்கு அப்படிங்கிறதுல நம்ம முக்கியமாக இருக்கணும். அந்த பொறுமைங்கிறது வந்து வெளியே தெரியாது, ஆனால் ஆண்டவர் அதை ரொம்ப ரொம்ப முக்கியப்படுத்துகிறார். பொறுமை எதற்கு தேவை அப்படின்னு பார்த்தா, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். இப்போ நம்முடைய ஆத்மாவை காத்துக்கொள்கிறதற்கு பொறுமையை தவிர வேறு எதுவுமே நமக்கு கொடுக்கப்படவில்லை என்று லூக்கா 21:19 கரெக்டாக சொல்லிட்டேன், 21:19 சொல்லுகிறது. உங்கள் பொறுமையினால தான் உங்கள் ஆத்மாவை காத்துக்கொள்ள முடியும். இப்போ நம்ம இப்போது கொள்ளை நோய் பரவுகிற காலம், இல்லையா? அப்போ எல்லாருமே முகக்கவசம் நம்ம அணிந்திருக்கிறோம். எதுக்கு? நம்மளை காத்துக்கொள்கிறதுக்கு. ஆகாரங்களில் கவனமாக இருக்கிறோம். எதுக்கு? காத்துக்கொள்கிறதுக்கு. திருமண வைபவங்கள் அல்லதுனா ஜனங்கள் கூடுகிற இடத்துலே நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதுக்கு? சரீரத்தை காத்துக்கிறதுக்கு. அப்போ நம்முடைய சரீரத்தை காத்துக்கொள்கிறதுக்கு நம்ம எவ்வளவோ காரியங்களை செய்கிறோமே, அதுக்கெல்லாம் ஒரு உபகரணங்கள் இருக்குது, இல்லையா? மாத்திரை போட்டுக்கலாம், மருத்துவர்கள் இருக்கிறாங்க, முகக்கவசம் அணியலாம், நம்ம சுத்தமாக கைகள் கழுவி சுத்தமாக இருக்கலாம். இப்படியெல்லாம் சொல்லப்பட்ட காரியத்திலே நம்ம காத்து கொள்கிறோம், இல்லையா? ஆனால் ஆத்மாவை காத்து கொள்கிறதுக்கு எந்த கவசமும் அணிய முடியாது. அதற்கு கிடைச்சிருக்கிற ஒரே ஒரு உபகரணம்
அல்லது என்ன சொல்ல, ஒரு ஒரு காரியம் உண்டானால் அது பொறுமை, பொறுமையினால தான் காத்து கொள்ள முடியும். ரெண்டாவது எதற்கு வேண்டி இருக்கிறது? கர்த்தருக்காக காத்திருப்பதிலே நமக்கு பொறுமை வேணும், அல்லது காத்திருப்பதற்கு பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. சங்கீதம் 41 லூக்கா 3வதாக லூக்கா 8:15 நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். வசனம் நமக்குள்ளிருந்து பலன் கொடுக்கணும்னா நமக்கு பொறுமை வேணும். நிறைய பேர் இன்றைக்கே எல்லாம் நடந்துடணும், அற்புதம் நடந்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறவர்கள் இருக்கிறாங்க. அப்படி சில பேருக்கு நடக்குது இல்லையா, கொஞ்சம் பேருக்கு உடனே உடனே அற்புதங்கள் நடக்குது. சில பேருக்கு கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா, அற்புதங்களை செய்யாமல் அவர்கள் இருதயத்திலே வசனத்தை விதைக்கிறார். வசனம் வளர 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 அவர்கள் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள அந்த பிரச்சனைகள் தானால் போயிடும். ஆனால் உடனே அற்புதம் நடக்காது. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, தெரியுமா நான் அன்னைக்கு சர்ச்சுக்கு போனேன், வசனம் ஆசீர்வாதமாக இருந்தது, கர்த்தர் எனக்கூட பேசின மாதிரியே இருந்தது, ஆனால் வீட்டுக்கு வந்து பார்த்தா பிரச்சனை, சண்டை. அதனால் என்ன ஆயிடும் அப்படின்னா, அந்த வசனத்தின் மேலே நம்பிக்கை இல்லாமல் புஷ்ஷுன்னு போயிடும். ஜனவரி மாதம் நம்ம அடிக்கடி சொல்லுவே இல்லை, எப்படி வாக்கு தத்தங்களை நீங்கள் எடுக்கிறது, எனக்கு ஒன்று, என் பிள்ளைக்கு ஒன்று, பேரனுக்கு ஒன்று, எல்லாம் எடுத்துட்டு அதில் முன்னால் நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா, அப்போது ஒரு ஒரு வருஷமும் ஏதோ அம்மா வர முடியாமல் போன ஒரு சந்தர்ப்பம் உண்டு. அப்போ அம்மா சொன்னாங்க, வாக்கு தத்தத்தை போய் எடுத்துகிட்டு வந்துடு, எனக்கு ஒன்று எடுத்துகிட்டு வா, நல்லா ஜபம் பண்ணி கண்ணை மூடி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சொன்னாங்க. அப்போது அம்மா இல்லை, வேற ஒருத்தர் நபர் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அம்மாவும் எங்களோட வந்திருந்தாங்க. இப்போ நான் என்ன பண்ணேன், நான் தான் எடுப்பேன், அவங்களுக்கு நான் தான் எடுப்பேன்னு சொல்லி முண்டி அடித்து எல்லாருக்கும் நான் தான் எடுப்பேன் அப்படின்னு 1, 2, 3, 4, 5 வாக்கு தத்தங்கள் கண்ணை மூடி எடுத்து எது நல்லது வருதோ உங்களுக்கு வாசி பார்க்குறேன். அப்போ சின்ன பையன் தானே, திக்கி திக்கி வாசி ஒரு மாதிரி வாசி, எது நல்லா இருக்குதோ அதை நான் வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் அங்கே கொடுத்துட்றேன். அப்போது இந்த ஜனவரி மாதம் அது ஒரு பெரிய ஒரு விஷயம். இந்த ஜனவரி மாதமாக ஒரு பிள்ளை வந்து சொல்லி தெரியுமா, நான் எங்கள் அப்பாவுக்காக எடுத்தேன், நல்ல வாக்குத்தமாக வந்திருக்கு, ஆனால் ஒன்றுமே நடக்கலை. ஆ, ஒன்றுமே நடக்கலை. அப்போது இந்த இந்த வசனத்தை வந்து வாக்குத்தத்தை வந்து ஒன்றும் நடக்கலை, உடனே நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நடக்கலைன்ன உடனே அதில் அவர்கள் தூக்கி எங்கேயோ போட்டுருவாங்க, தெரியுமா அது எங்கே வைப்பாங்கன்னு தெரியாது. அது அந்த நிமிஷம்தான், அந்த நிமிஷம்தான், அன்றைக்கி ஒரு நாள் தான். எடுத்து கொஞ்ச நேரம் வச்சுருப்பாங்க, அல்லலியா சொல்லுங்கள், ஸ்தோத்திரம் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சிலர் அப்படி இல்லை, அதை வைத்து அதை ஜபம் பண்ணி சுதந்திரம் ஆயிக்கிறாங்க. இப்போ வசனங்கிறது விதை அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. வசனமாகிய விதையை ஆண்டவர் எப்படி செய்கிறார், நமக்கு அற்புதம் செய்யும்படியாக ஒரு வாக்கு தத்துவத்தை விதையாக கொடுக்கிறார். வேதத்துள்ள அத்தனை வாக்கு தத்துவமும் 1500 வாக்கு தத்துவங்களுக்கு மேலாக வேதத்தில் இருக்கிறது அத்தனையும் நமக்கு சொந்தமானது. எனினும் விசேஷமான நாட்களிலே ஆண்டவர் அதை கொடுக்கறது, என் வாழ்க்கையிலெல்லாம் நான் 100%க்கு 100% அதை அனுபவிச்சிருக்கிறேன். இந்த 1ஆம் தேதி ஆவலோடு கர்த்தருடைய சமூகத்தில் போய் அந்த வாக்கு தத்தங்களை பெற்று அதை நாம் சுதந்திரத்து கொள்ளும்போது, அந்த வருஷம் அதற்கு பிறகு என்னுடைய வாழ்நாள் முழுவதும் கூட சில வாக்கு தத்தங்கள் நிறைவேறி இருக்குது. அப்போ நான் நம்புகிறேன், எனக்கு நடக்குது இல்லையா. அப்போ நம்ம வந்து இது ஒரு குறி சொல்லுகிறது மாதிரியோ அல்லது வேறு ஒரு காரியம் மாதிரியே நம்ம பார்க்காம கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை ஜெபித்து எடுக்கிறதுல எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்கிறது. அதில் எபிரேயர் 4:2 என்ன சொல்லுதுன்னா, வசனத்தை விசுவாசம் இல்லாமல் அவர்கள் கேட்டபடியினாலே அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பலன் செய்யவில்லை. 40 வருடங்கள் 50 வருடங்கள் உலகத்தில் வாழ்ந்திருந்தா கூட அந்த வருடங்களிலே நாம் ஒவ்வொரு நாளும் எடுக்கிற வாக்கு தத்தங்கள், ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் விசேஷமானது. அப்போ இப்போ கர்த்தர் எப்படி செய்கிறாருன்னா, இப்போ உனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, நீ வேதத்தில் முழங்கால் படிக்கிட்டு அல்லது நீ வேதத்தை வீட்டில் வேதம் வாசிக்கிற பொழுது ஆண்டவரே என்னோடு பேசும், என்னோடு பேசும்,
ஒரு அதிகாரத்தில் பேசலை, ரெண்டு அதிகாரத்தில் பேசலை, பத்து அதிகாரத்தில் பேசலை, பேசுகிற வரைக்கும் நம்மோடு அந்த வசனம் நம்மோடு பேசுகிற வரைக்கும் நீ வாசிச்சிட்டே இருக்கணும், ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணும், வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், வாசணும். அப்படி வாசிக்கிற பொழுது ஒரு வசனம் நமக்கு அந்த வசனம்தான் கர்த்தர் பேசுகிறதுன்னு வரும். ஆமென். அற்புதம் நடந்திருக்காது, கடன் பிரச்சனை கடன் பிரச்சனையாக இருக்கும், வியாதி வியாதியாக இருக்கும். இப்போ இந்த வசனம் உள்ளே நமக்குள்ளே போன பிறகு அதுக்கு என்ன செய்யணும்னா பொறுமை வேணும். வசனத்தை உள்ளே வைத்து கொண்டு பொறுமையோடு, அதான் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து, பொறுமையுடனே காத்து பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அப்போ வசனத்தை நம்ம வந்து அதை ப்ரிசர்வ் பண்ணி பத்திரப்படுத்தி காக்கணும், அதுக்கு நல்லா தண்ணி ஊற்றணும், விசுவாசமாகிய தண்ணீரை உள்ள ஊற்றணும். அப்போது ஒரு அற்புதங்களில் ரெண்டு விதம் இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன்ல, ஒன்று உடனே நடக்கும், இன்னொன்று காலதாமதம். இன்னொன்று வசனத்தை கர்த்தர் கொடுப்பார், தீர்க்க தரிசனத்தை கொடுப்பார். நீங்கள் போவீங்க, பாஸ்டர் ஜாம் பண்ணி மகனே கலங்காதே, உன் தேவைகள் சந்திக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் அதை நீங்கள் காத்து கொண்டால் அது முளைச்சு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வந்து பொறுமை, அதற்கு பொறுமை வேண்டும். அடுத்ததாக எதற்கு பொறுமை வேண்டும்? நீடிய பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீதிமொழிகள் 25:15 நாம் வாசிக்கிறோம். நீடிய பொறுமை இருந்துச்சுன்னா எதையும் சாதிக்கலாம், யாரை வேண்டாலும் சம்மதிக்க பண்ணலாம். அப்போ பொறுமை பாரு எவ்வளோ தூரம் நமக்கு தேவையாக இருக்கிறது இல்லையா. எப்படியா அந்த பொறுமையை பெறுறது? எனக்கு வந்து இது கொஞ்சம் எட்டாத கனியாக இருக்குனாக்க, சில விஷயங்களில் நான் ரொம்ப அவசரப்படுவேன், சில விஷயங்களில் அமைதியாக பொறுமையாக உட்காந்துருவேன், பரவாயில்ல இது இப்படி தான் நடக்கும். ஆனால் நான் வந்து இதை கற்று வர்றதுக்கு ரொம்ப காலமாச்சு என்றாலும் சில விஷயங்களில் ரொம்ப அவசரம், சில விஷயங்களில் அவசரம் இல்லை, அது செய்து நினச்சா செய்து முடிக்கணும், ஆண்டவருக்காக தான் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு இருக்குது. அப்போது இது எப்படி நம்ம பெறுறது, எனக்கு பொறுமை இல்லை பிரதர் அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டாங்கன்னா, சில வசனங்களை நாம் சொல்கிறோம் பெற்றுக்கொள்கிறதுக்கு, 5:3. அது மாத்திரமல்ல உபத்திரவம் பொறுமையை கொடுக்கும். எப்படி பெறலாம்? உபத்திரவம் தான் நமக்கு பொறுமையை தரும். அது நம்முடைய சரீரத்தில் உள்ள உபத்திரவமாக இருந்தாலும், வேலை ஸ்தலத்தில் ஒரு நபர் எழும்புவார், ஒரு மேனேஜர் எழும்புவார், அவர் வந்து முள்ளாகவே இருப்பார். அதில் நீங்கள் வந்து என்ன செய்ய, வேலையை விட்டால் சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அப்போது பல்ல கடிச்சிட்ருக்கீங்களா, அப்போ அது பொறுமையை உண்டாக்கிட்டே இருக்கும், கவலைப்படாதீங்க. அப்போது உபத்திரவம் சரீர பாடுகளானாலும், ஒரு மனிதனானாலும், அல்லது வேறெந்த பிரச்சனை, பண கஷ்டம், இப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுமானால் அதுதான் உங்களுக்கு நல்லா நீங்கள் கவனிச்சுக்கிறீங்க, எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இது வந்து பொறுமையை நமக்கு தர்றதுக்காக கர்த்தர் கொடுக்குற காரியம். ஆமென். நிறைய பேர் சொல்லுவாங்க, என் மாமியார் திட்டிகிட்டே இருக்காங்க, சிஸ்டர் எனக்கு அஜாம் பண்ணுங்க, எனக்கு நிம்மதியே இல்லை. நிம்மதியே இல்லைங்கிற என்ன, அது இல்லை, அவங்க திட்டட்டும், நீ அமைதியாக இருந்தீங்கன்னா உனக்குள்ள பொறுமை உற்பத்தி ஆகுது. ஆமென். சரி, நம்ம வேகமாக கொஞ்சம் போவோமே. அடுத்து பொறுமை எப்படி பெறணும்னா, கலாத்தியர் 5:22 என்ன சொல்லுகிறதுனா, ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை. அது ஆவியின் கனிகளிலே இருக்கிறது. பிறகு எப்படி நம்ம பொறுமையை பெறுகிறது? 15:4, தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமை. தேவ வசனத்தை காத்து அதை மனனம் செய்து அதன்படி நடக்கிற பொழுது நமக்கு பொறுமை உண்டாகிறது அப்படின்னு சொல்லி 3 விதங்களிலே நாம் பொறுமையை குறித்து பார்க்குறோம். எனவே தேவன் நமக்கு கிருபையாக கொடுக்கிற ஒரு கனி, ஒரு வரம், ஒரு கிருபை, அதை எப்படி பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறத குறித்து இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம். எனவே நம்முடைய ஜப வாழ்க்கையிலே தேவனுடைய சமூகத்திலே பொறுமையிலே தேறி இருக்கணும் அப்படின்னோடனே, எனக்கு இந்த வசனத்தை வாசிக்கும்போது என்னை நானே நான் சோதித்து பார்த்தேன், எதுலையாவது நான் வந்து பொறுமை இல்லாமல் இருக்கிறேனா அப்படிங்கிறத நான் யோசித்து பார்க்குறது போல் நீனும் யோசித்து பார்க்குறியா, நமக்கு வந்து எதுலையாவது நான் அவசரப்படுறேனா, அல்லது பொறுமைக்கு
எதிர்ச்சொல் என்ன அவசரம் தானே? ஆமாம், ஒரு உடனே நடக்கணும், காத்திருக்க முடியாத தன்மைகள் இப்படி ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறத நம்மை நாமே சிந்தித்து பார்க்கணும். ஏன்னா பொறுமை நமக்குள்ளே பூரண கிரியை செய்ய கடவுது என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறதுனால நம்ம பொறுமையை பெற்றுக்கொள்கிறதற்கு உபத்திரவங்களை சகிக்கணும். இந்த உபத்திரவங்கிற வார்த்தை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. என்ன அப்படின்னா, அநேக உபத்திரவங்கள் வழியாக தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். அது பரலோகம் செல்லுகிற வழி. இன்றைக்கி நிறைய பேருக்கு அது வந்து ஒரு சாதாரண விஷயமா இருக்குது. உபத்திரவம்னா நான் உபத்திரப்பட வேண்டியது இல்லை அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் இது தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறாங்க. சின்ன ஒரு பிரச்சனைக்கே அவங்க வந்து உடனே அதுக்கு ஒரு நிவாரணம் தேடணும்னு நினைக்கிறாங்க. இவர் வந்து சத்தம் போட்டார், எனக்கு பதில் தெரிஞ்சு ஆகணும், இந்த பிரச்சனை இப்படி ஆயிடுச்சு, அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நம்ம ஒரு முகாந்திரம் அல்லது காரணம் தேடுகிறதுனாலே நம்ம ரொம்ப அவசரப்படுகிற சூழ்நிலை வருது. அப்போ உபத்திரவங்களை பொறுமையோடு சகிக்க இயேசுசாமி சொன்னார் இல்லையா, இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிக்கிறவர்கள் அது பரலோகத்துக்கு மோட்ச லோகத்துக்கு போகிற அந்த பாதையிலே பிரவேசிக்கிறார்கள். மத்தேயு 7:13-14 வசனங்களை வாசிக்கிறோம் இல்லையா. அப்போ நம்ம பொறுமை மிக மிக அவசியமாக இருக்கிறதுனாலே நானும் நீங்களும் பொறுமையை காத்து கொள்ள ஆண்டவர் கிருபை செய்வாராக. அப்போ முதல்ல எதில் பார்த்தோம், தான தர்மங்கள், ரெண்டாவது நல்ல கிரியைகள், மூன்றாவதாக நாம் பொறுமையிலே தேறியிருக்க வேண்டும். அப்போ மூணு காரியங்களை இதுவரை பார்த்துருக்கிறோம். இந்த மூணு காரியங்களையும் தேறி நம் மொத்தம் 7 விஷயங்கள். இப்போ நானும் நீனும் இதை ஒரு சவாலாக எடுத்து செய்ய போகிறோம் இனிமே இல்லையா. இதுவரைக்கும் நம்ம நன்மை செய்திருக்கிறோம், தான தர்மம் செய்திருக்கிறோம், அதில் எல்லாம் இருந்தாலும் இன்னும் தீவிரமாக செய்யணும் அப்படின்னு நம்முடைய மனதில் ஒரு ஆண்டவர் பிரியமானவனே தானியலை பார்த்து சொன்னார் இல்லையா, அப்படி நமக்கும் சொல்லும்படியாக நடந்து கொள்வோம் இல்லையா. அந்த வழியில் நானும் நீனும் இன்றைக்கி இன்னும் நம்ம பொறுமையில் வளர ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுப்போம். 4வதாக ஆண்டவர் சொல்கிறாரு, ஒற்றுமையிலே தேறி இருக்க வேணும், ஒற்றுமையிலே தேறி இருக்கணும். அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். யோவானில் 17:21-23 வசனங்கள் நீ கூட எடுத்துக்கொள்ளலாம், அதை கொஞ்சம் எடுத்து வாசிக்கிறியா. யோவான் 17:21-23 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்க போகிறோம். வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாக இருக்கணும். ஒற்றுமையில் அவர்கள் அந்த வசனத்தை வாசிருங்க. ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும், நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும் படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஆமேன். இந்த ஒருமைப்பாட்டு ஒற்றுமை என்று இதுக்குத்தான் இயேசுசாமி தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்தை விட்டு போக போகிறோம் என்று அறிந்து யோவான் 17:17 அவர் ஒரு ஜபம் பண்ணுகிறார். பயங்கரமான ஒரு ஜபம். அந்த ஜபத்தில் நிறைய காரியங்களை குறித்து அவர் சொல்லியிருந்தாலும் ஒரு காரியத்தை திரும்ப அவர் சொல்லுகிறார். பிதாவே நீரும் நானும் ஒன்றாயிருக்கிறது போல இவர்களும் நம்மில் ஒன்றாயிருக்கணும், ஒருமைப்பாட்டிலே தேறியிருக்கணும். இந்த ஒருமைப்பாட்டிலே என்ற பரீட்சையிலே வெற்றி பெற்றிருக்கணும். நிறைய பேர் வீட்டில் நினைப்பாங்க இல்லையா, நம்மளால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது இல்லையா, நம்ம அமைதியாக அப்படியே போயிடணும் அப்படின்னு நினைக்கிற பரிசுத்தவான்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இருந்தாலும் திரும்பி திரும்ப அவங்களுடைய மனதை புண்படுத்திகிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயத்தில் காயப்படுத்திக்கிட்டு இருந்தாலும் சரி நம்ம வேண்டாம், வாயை திறக்க வேண்டாம்,
அப்படிங்கிற ஒரு ஒருமைப்பாட்டு குலைஞ்சு போகும். நிறைய பேர் நான் கூட்டு குடும்பங்களில் வாழ்கிறவர்களை பார்த்துருக்கிறேன், ரொம்ப அழகாக குடும்பத்தை நடத்தி கொண்டு போவாங்க. அந்த பெரியவர்கள் வீட்டில் இருந்து அவர்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளை சொல்லி சாப்பாடுனா எல்லாரும் சமமாக பகிர்ந்து பங்கு வச்சு எல்லாரும் ஒன்றா இருக்கிறது ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயம். இயேசுவாமி அதை ரொம்ப விரும்புகிறார். அவர்கள் சகோதரர் ஒருமித்து வாசமாக இருக்கிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாக இருக்கிறது என்று அவர் சொல்லுகிற வார்த்தையை பார்க்குறோம் இல்லையா. அப்போ அந்த ஒருமைப்பாடுங்கிறது இன்றைக்கி நிறைய வீடுகளில் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அக்காவுக்கு தம்பியை பிடிக்கலை, தம்பிக்கு அக்காவை பிடிக்கலை, அம்மாவுக்கு பிள்ளைகளை பிடிக்கலை, கணவனுக்கு மனைவியை பிடிக்கலை, எல்லாரும் சிதறுண்டு ஆடுகளைப் போல் அவனவன் தனித்தன் வழியிலே போய்கொண்டிருக்கிற காலங்களிலே நாம் வாழ்ந்திருக்கிறோம் இல்லையா. எனவே மிக மிக முக்கியமாக குடும்பங்களுடைய ஐக்கியம், அதுதான் நம்முடைய பலம். அந்த அதில் வந்து நம்ம ஒருமைப்பாட்டில் தேறினவர்களாக இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். அப்போ நம்மை பார்த்து கொண்டிருக்கிற, நம்மை கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பங்கள் கூட யாராவது பிரிந்திருப்பார்கள். ஆனால் கணவன் மனைவி பிரிந்திருந்தால் அவர்களுக்கு அந்த பிரிவினையின் ஆவி அப்படின்னு ஒரு ஆவி இருக்குது. ஒரு முறை நம்ம முன்னால் கூட ஒரு சம்பவம் சொல்லியிருக்கிறோம். நிறைய கணவன் மனைவி சண்டை பிரச்சனை இப்படி நம்மகிட்டத்தில் ஜபத்தில் வரும்பொழுது அவர்களை ஆராய்ந்து பார்த்தா அவர்களுக்கு பின்னால் ஒரு அசுத்த ஆவி இருக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா. அப்போது நிறைய குடும்பங்களை நம்ம ஒன்றுபடுத்தி வைக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் எவ்வளவுதான் சொன்னாலும் கேட்காத குடும்பங்கள் இருக்குது. எதில் கேட்க மாட்டாங்க அப்படின்னா, ஒருமைப்பாட்டில் குலைக்கிற ஒரு அசுத்த ஆவி பணப்பிசாஸ். பணம் என்று வருகிற பொழுது இது வந்து அன்பைக்கு நடுவில் நின்றோம், கணவன் மனைவிக்கு நடுவில் நிற்கும், தகப்பன் மகனுக்கு நடுவில் இந்த பண பிரச்சனை நிற்கும். அப்போது அந்த பணம் வந்து ஒரு ஒரு பிசாசு போல, அந்த பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு விலகி போனார்கள் என்று பவுல் எழுதுகிறார் இல்லையா. அப்போது ஒரு குடும்பத்தில் பிரச்சனை வர்றதுக்கு மூல காரணம் சொத்து பணம். இதுதான் முக்கியமான காரியம். அது அடுத்தது நிறைய இருக்கும். அம்மா வந்து ஒருத்தரையும் நேசிப்பாங்க, அப்பா வந்து ஒருத்தரையும் நேசிப்பாங்க. நம்ம ஈசாக்கு அந்த சம்பவம் போல் நடந்துடும், ரெபேக்கால் சம்பவம் போல் நடந்துடும் இல்லையா. தாய் வந்து யாக்கோபனை ரொம்ப நேசித்தாங்க இல்லையா. அப்போது அப்பாவுக்கு ஈசாக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? ஒன்று மூத்த குமாரன், ரெண்டாவது அவர் வேட்டைக்கறி, அவர் வனத்தில் போய் வேட்டையாடிட்டு வர்றதுனால அது பிடிக்கும். அதை கொண்டு வந்து என்ன செய்வார்? சமைச்சு கொடுப்பார். அது எப்படி சமைச்சாராம்? பைபிள் என்ன சொல்லுதுன்னா, அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி உப்பு உரப்பெல்லாம் அப்படி போட்டு செஞ்சு கொடுக்குறாரு. அப்போது அம்மா செய்கிறது வந்து அப்பாவுக்கு அவ்வளவு பிடிக்க இல்லை இல்லையா. இப்போ இதை குறித்து நம்ம வருகிற நிகழ்ச்சிகளிலே நம்ம தொடர்ந்து பார்ப்போம் இல்லையா. நிறைய குடும்பங்களிலே ஒரு மனதில்லை, ஒற்றுமை இல்லை. ஆனால் இயேசு சுவாமி அதற்காக ரொம்ப வேண்டி ஜெபம் பண்ணார் என்று நம்ம பார்ப்போம் சரியா. அப்போ இதை நம்ம முக்கியப்படுத்தணும், நம்ம குடும்பத்திலையும் முக்கியப்படுத்தணும். இதுக்கு நாம் சொல்கிற ஆலோசனை என்ன? கடைசியாக முடிக்கிறதுக்கு முன்னால், அமைதியாக இருங்க, எதிர்த்து பேசாதீங்க, மனதில் கோபம் வரும், வார்த்தையை விட்டுறாதீங்க. அமைதியாக இருந்தால் அந்த புண்ணு ஆறிடும். ஒவ்வொருத்தரும் தன்னை உணர்றதுக்கு அமைதியாக இருந்து பழகணும். ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு, உங்களுடைய கணவன் உங்களை ரொம்ப திட்டுறாரு அப்படின்னா அந்த நேரம் அமைதியாக வாய்க்கு வாய் பேசாமல் அமைதியாக இருங்க. ஒரு நாள் ரெண்டு நாள் அதில் அந்த காயம் மாற விடுங்க. அதுக்கு தான் பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. எனவே நாம் இந்த ஒருமைப்பாட்டில் தேர்றோமா அப்படிங்கிறத கொஞ்சம் இனி வருகிற நிகழ்ச்சிகளிலே நம்ம பார்க்க போகிறோம். ஒருமைப்பாட்டில் தேறி இருக்கணும், சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். பரவாயில்ல, இவன் கணவன் மனைவி, குறைந்தபட்சம் கணவன் மனைவி பிள்ளைகள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். மாமாமா, அத்தை மாமி, அவர் அத்தை மாமின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா மாமான்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கணவனுடைய
உறவினர்கள்னு சொல்லுவாங்க, இவர்களோடு ஒற்றுமையாக இருக்கிறார்களா ஆமேன் என்று பார்க்க, அதிலே தேறியிருக்க நாம் எல்லாரையும் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை கோடி கோடியாய் ஆசீர்வதிப்பாராக. நம்ம நாலாவதாக பார்க்கிறோம், ஒற்றுமையிலே தேறியிருக்க வேண்டும். அதை குறித்து இன்னும் ஆழமாக வருகிற நாட்களிலே சிந்திப்போம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நன்றி, வணக்கம். எங்கள் முகவரி: இயேசு வருகிறார் தோட்டம், 48B அம்பை ரோடு, மேலப்பாளையம், திருநெல்வேலி, தமிழ்நாடு 62700005, இந்தியா. எங்கள் தொடர்புக்கு 0462235337 மற்றும் 0462235315352. எங்கள் மின்னஞ்சல் முகவரி: paul@jesuscomes.net.